Welcome to S3 Programming Tech Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு டேபிள் அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம PHP ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்பருங்கிற வேரியபிள்ல எம்டி போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம், நம்பர். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல HTML குள்ள PHP எம்பெட் பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து ரைட் ஏ PHP ப்ரோக்ராம் டு பிரிண்ட் மல்டிபிளிகேஷன் டேபிள் ஆஃப் ஏ நம்பர். இது வந்து டைட்டில். சோ நம்ம டைட்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னாலும் இல்ல. சோ இது வந்து ஹெட்டுக்குள்ளதான் கொடுக்கணும் டைட்டில. அதுக்கப்புறம் பாடிக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெத்தட் வந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம், நேம் வந்து நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம், சப்மிட் ஒன்று, அதாவது நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்போம், கீழே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து கால்குலேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அந்த பட்டனுக்கு நேம் வந்து கால்குலேட்னு கொடுத்துருக்கோம். சோ இங்க வந்து என்ன பண்றோம், இப்ப வந்து PHP ல எக்கோ நம்பர் வாங்கிக்கிறோம். நம்பர் வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த டேபிள்ல கொடுத்துருக்கோம், டேபிள் பார்டர்ல. ஓகேவா? சோ இந்த டேபிள் பார்டர்ல வந்து நம்ம டேபிளா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ டேபிள் இல்லாமலேயே நம்ம வந்து PHP ல கிரியேட் பண்ணலாம். அதை வந்து நம்ம அடுத்தது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து டேபிள் வச்சு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து HTML வித் PHP. சோ இதுல வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ வாங்க சேவ் பண்ணிட்டு டேபிள் டாட் PHP. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன வருது, கால்குலேட்ங்கிறத பட்டனுக்குள்ள நம்மளுக்கு என்ன வருது, 1 கொடுத்ததுனால 1 வருது ஆட்டோமேட்டிக்கா. இங்க நான் வந்து 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 ஸ்டார்ட் ஆகும். 0 × 12 0, 1 × 12 12, 2 × 12 24, அந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் டேபிள் 20 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் 1, அதாவது இதே மாதிரி டேபிள் இன்னொன்று நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் HTML வித் PHP தான். சோ இப்ப HTML என்ன பண்ணிருக்கோம், டேபிள் அலைன் லெஃப்ட் பார்டர் வந்து செல் பேடிங் 3, செல் ஸ்பேசிங் 0, இதெல்லாம் நம்ம கொடுத்து டேபிள் கிரியேட் பண்றோம். உள்ள வந்து PHP கொடுத்துருக்கோம், ஃபார் i = 1, i < 6, i++ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க என்ன வரும்னா 6 ரோ வரும். நம்ம எப்பவுமே வந்து ரோ அண்ட் காலத்துக்கு i யூஸ் பண்ணுவோம், j யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ i ரோ, j காலம் வரும். சோ 5 columns 6 rows வரும். சோ எக்கோல பாத்தீங்க அப்படின்னா i *j கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ டேபிள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாருங்க. டேபிள் 1. ஓகேவா? நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து என்டர் த நம்பர் அப்படின்னு நம்ம எதுவுமே கேட்கல, சப்மிட் பட்டன் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி அங்கேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுதான் வந்து 5, 6 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து நம்மளுக்கு 5, 6 rows வருது. அதே மாதிரி செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள், ஃபோர்த் டேபிள், ஃபிஃப்த் டேபிள் வரைக்கும் நம்ம வருது, அதாவது 5 columns. சோ இதுவே நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து 10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 10 வரைக்கும் வரும். இதுவும் 10 அப்படின்னு கொடுத்தோம் நம்மளுக்கு 10 வரைக்கும் வரும். சோ இப்ப ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப இத ரன் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து 10 வரைக்கும் வந்துருச்சு. சோ இது இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இன்னும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாப்போம். டேபிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதே நம்ம வந்து வித் வந்து கொடுத்துருக்கோம், 270 pixels, செல் ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம், செல் பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா? உள்ளுக்குள்ள PHP ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபார் ρ = 1, ρ < 10, ρ++ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காலம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? முன்னாடி வந்து i கொடுத்துருப்போம், இப்ப ரோனே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க வந்து j கொடுத்துருப்போம், இப்போ காலம் டிக்ளேர் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணுமே நம்ம இதுல வந்து சேஞ்சஸ் பண்ணல. i * j அப்படின்னு கொடுத்துருப்போம். இங்க வந்து காலம்ஸ் ஆர் ரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த டேபிள் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாப்போம். இது வந்து டேபிள் 2 டாட் PHP.
ஓகேவா? சோ 1 2 3 4 இங்க வரைக்கும் காலமும் வந்து 10 வரும், ரோவும் 10 வரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம இத வந்து டிசைன் பண்ணிருக்கோம் டேபிள் 2. ஓகேவா? சோ காலம் ஸ்டார் ரோ அப்படினு கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படினா டேபிள் 3 இது எப்படி வருது அப்படினு பாருங்க. இதுல வந்து என்ன கொடுத்திருக்கோம், அதே சேம் திங் தான் கொடுத்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகுது. ரோ ஈக்குவல் டு 1, ரோ லெஸ் தன் ஈக்குவல் டு 8, ரோ பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கோம், அதே மாதிரி காலம் கொடுத்திருக்கோம். இங்க டோட்டல்ல என்ன கொடுத்திருக்கோம், ஸ்டார் ரோ பிளஸ் ஸ்டார் காலம். சோ டோட்டல்ல வந்து ரெண்டையும் வந்து பிளஸ் பண்ணி டோட்டல்ல போடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஃப் கண்டிஷன்ல வந்து டோட்டல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நீ வந்து அந்த ஹைட் எக்கோ டிடி ஹைட்ட வந்து மாத்து, எல்சா இருந்தா இந்த ஹைட்ல மாத்து அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ டிஆர் வந்து ஸ்பேஸுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு இந்த டேபிள் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டேபிள் 3 இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, செஸ் போர்ட் மாதிரி வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்க பாத்தீங்க இல்லையா, முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்தா இந்த கலர், சோ எஃப் அதாவது ஒயிட் அண்ட் பிளாக். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், ஒயிட் ஆகும், அதுக்கப்புறம் பிளாக் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டேபிள், அதாவது இதுல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு என்டர்பிரைஸ் அதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இது வாங்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண போறோம், டேபிளா நம்ம வந்து கிரியேட் பண்ணல. சோ இந்த டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம இங்க வந்து டாலர் நம் ஈக்குவல் டு போஸ்ட் நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இ செட் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல வந்து டேபிள் ஆஃப் என்ன டேபிள் வரணும் அப்படிங்கறத வந்து சென்டர்ல கொடுக்க சொல்லியிருக்கோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் 10, ஐ பிளஸ் பிளஸ் இங்க என்ன பண்ணிருக்கோம், நம் ஸ்டார் ஐ, அதாவது இப்போ 1 × 2 அப்படின்னா 2, 2 × 2 அப்படின்னா 4, அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதை வந்து டேபிளா நம்ம கிரியேட் பண்ண சொல்லல. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப நீங்க 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 5 டேபிள் வரும். ஓகேவா? 5, 10, 15, 20, 25, 30 அந்த மாதிரி வரும். அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 × 1 5 அதை மட்டும் தான் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம், டேபிளா நம்ம வந்து எதையும் பண்ண சொல்லல. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து எப்படி PHP-ய வந்து HTML-ல எம்பட் பண்ணி எப்படி எல்லாம் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.